From NCERT test book from the topic Magnetism and Matter topic exercise 5.21 question paakalam parunga. A magnetic dipole is under the influence of two magnetic fields. The angle between the field direction is 60 degree and one of the field has a magnitude of 1.2 × 10⁻²⁰ tesla. If the dipole comes to stable equilibrium at an angle of 15 degree with this field, what is the magnitude of the other field nu ketirukanga. Appadina rendu field irukapa. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஃபீல்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஃபீல்டு பி ஒன்னு எடுத்துங்க, இன்னொரு ஃபீல்டு பி டூன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ ஃபீல்டு வந்து 60 டிகிரின்னு எடுத்துங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ ஃபீல்டு வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடியில் வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் பிவோட் பண்ணுறோம். அப்போ ஒரு மேக்னெட் நீடியில் பிவோட் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் நீடியில் வந்து என்னது இந்த டைரக்ஷனில் ரெஸ்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் வந்து இதனுடைய மேக்னெட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதான் சொல்லியிருக்கலாம், இஃப் தி டைபோல் கம்ஸ் டு ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 15 டிகிரி வித் திஸ் ஃபீல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ஆங்கிளை 15 டிகிரின்னு போட்டுக்கிட்டால் இந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு வந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த டார்க்குக்கு வந்து ஃபார்முலா வந்து எம் கிராஸ் பின்னு தெரியும், எம் கிராஸ் பி தெரியும். அப்போ வந்து இந்த பி ஒன் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் வந்து இந்த கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருக்கும், பி டூ ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருக்கும். அப்போது டார்க் ப்ரொடியூஸ் பை தி ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு டார்க் ப்ரொடியூஸ் பை தி செகண்ட் ஃபீல்டு இருக்கும். அப்போ தான் டோட்டல் டார்க் வந்து ஜீரோ இருக்கும். அதாவது டார்க் ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் டார்க் ஈக்குவல் டு செகண்ட் டார்க் போட்டுக்கலாம். சரிங்களா, டார்க்குக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் பி சை தீட்டா. ஸோ எம் இன்ட்டு பி ஒன் இன்ட்டு சைன் 15 டிகிரி, தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி டூ இன்ட்டு சைன் 15 டிகிரி, சாரி சைன் 45 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஏன்னா செகண்ட் ஒன் மேக்ஸ் ஆங்கிள் 45 டிகிரி இருக்குது. இது எம் ஒன் எம் ஒன் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த பி டூ தானேப்பா வேணும். ஸோ பி டூ இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்னா பி ஒன் இன்ட்டு சைன் 15 டிகிரி டிவைட் பை சைன் 45 டிகிரி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 1.2 × 10⁻²⁰ தான் பி ஒன்னு எடுத்துக்கலாம். அப்போ பி ஒன் வந்து 1.2 × 10⁻²⁰ போட்டுக்குங்க இன்ட்டு இந்த சைன் 15 டிகிரி நியர்லி 0.2, இந்த சைன் 15 டிகிரி வந்து நியர்லி 0.2588 அப்படின்னு வரும். டிவைட் பை சைன் 45 வந்து 1/√2 அப்படின்னா அந்த ரூட்டை மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு பி டூ எவ்வளோ வரும்னா நியர்லி வந்து 4.392 × 10⁻³ டெஸ்லான்னு வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து ஆன்சர் வந்து 4.4 × 10⁻³ டெஸ்லா அப்படின்னு நம்ம ஆன்சரில் எழுதிக்கலாம்ப்பா.